24 3. ஓர் இடத்திலிருந்து மற்றமொரு இடத்தின் அமைவை பருமட்டான படத்தில் காட்டுதல். சரி, குறித்த ஒரு புள்ளியிலிருந்து ஏதாவது ஒரு பொருளொன்றின் தூரம் அல்லது ஏதாவது ஒரு கட்டிடத்தின் அமைவிடத்தை திசையை பயன்படுத்தி எப்படி சொல்றதுன்னு சொல்லி விழுநீரை பார்த்தோம். அந்த அமைவிடத்தை ஒரு பருமட்டான படத்துல எப்படி குறிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போமா? சரி, இப்போ இந்த அறக்கறை இருக்கிற இடத்துல இருந்து டால்பின் அமைவிடத்தை எப்படி நாங்க ஒரு பருமட்டான படத்துல குறிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ நாங்க அறக்கன் அமைஞ்சிருக்க இடத்துல இருந்து டால்பின் இருக்க இடத்தை ஒரு பருமட்டான வரைபடத்துல எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நாங்க முதலாவதா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவதா அரக்கர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த அரக்கரோட பிரதான திசைகளை நாங்க குறிக்கணும். அரக்கர் இருக்க இடத்துல இருந்து டால்பின் இருக்கிற இடத்துக்கான கோணத்தை நாங்க அளக்கணும். இப்போ நாம அரக்கனோட அமைவிடத்துல இருந்து டால்பினோட அமைவிடத்துக்கான கோணத்தை அளப்போம். அந்த கோணம் 10, 20, 30, 40, 50 பாகி. அதே நேரம் அரக்கன் இருக்கிற இடத்துல இருந்து டால்பின் இருக்கிற இடத்துக்கான தூரம் 45 மீட்டர். இத எப்படி நாங்க ஒரு வரிபடத்துல காட்டலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பாப்போம். சரி, இப்போ நாங்க அரக்கனோட அமைவிடத்தை ஓ அப்படின்னு சொல்லி குறிச்சுக்குவோம். அதே மாதிரி டால்பினோட அமைவிடத்தை எக்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்போம். இப்போ இதோட அமைவிடத்தை திசைகளை பயன்படுத்தி எங்களுக்கு குறிக்க தெரியும். அதன்படி ஓ அப்படின்ற புள்ளியில இருந்து எக்ஸ் அப்படிங்கிற புள்ளிக்கான திசை வடக்குல இருந்து 50 பாகை கிழக்கு. அதே மாதிரி ஓங்குற புள்ளியில இருந்து எக்ஸுக்கான தூரம் 45 மீட்டர். இததான் நாங்க ஒரு பருமட்டான வரிபடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இந்த படத்துல எரிமலை இருக்கிற இடத்துல இருந்து புதையல் இருக்கிற இடத்தை எப்படி ஒரு பருமட்டான படம் மூலமா குறிப்பிடலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு எரிமலை இருக்கிற இடத்துல இருந்து இந்த புதையல் எந்த திசையில இருக்குன்னு குறிப்பிடணும். அதே மாதிரி எரிமலை இருக்கிற இடத்துல இருந்து புதையல் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லி குறிப்பிடணும். சரி, அதை நாம இப்ப அளந்து பார்ப்போம். சரி, இப்போ எரிமலை இருக்கிற இடத்துல இருந்து இந்த புதையல் தெற்குல இருந்து 10, 20, 30, 40, 50 50 பாகை மேற்கு திசையில இருக்கு. அதை நாங்க எப்படி குறிப்பிடுவோம்? தெற்கு, 50 பாகை மேற்கு. அதே போல எரிமலை இருக்கிற இடத்துல இருந்து இந்த புதையல் 55 மீட்டர் தூரத்துல இருக்கு. இதை எப்படி ஒரு பருமட்டான வரிபடத்துல குறிக்கிறேன்னு சொல்லி இப்ப பார்ப்போம். இப்போ இந்த படத்துல எரிமலை இருக்கிற இடத்தை பீனு சொல்லி குறிச்சுக்கணும். அதே மாதிரி புதையல் இருக்கிற இடத்தை கியூன்னு குறிச்சுக்கணும். அப்போ எரிமலை இருக்கிற இடத்துல இருந்து புதையல் இருக்கிற திசைய குறிப்போமா இருந்தா, அது தெற்கு 50 பாகை மேற்காக இருக்கும். அதே போல எரிமலையில இருந்து புதையல் இருக்கிற இடத்துக்கான தூரம் 55 மீட்டர். அதையும் நாங்க இந்த படத்துல குறிப்போமா இருந்தா, அதுதான் ஒரு பருமட்டான வரிபடத்துல அமைவிடத்தை குறிக்கிற முறையாக இருக்கும். தரப்பட்ட உருக்களை கவனியுங்கள். இங்கு பஸ் இருக்கின்ற நிலையில் நாம் ஒரு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு திசைகளை குறிப்பதற்கான அம்புக்குறிகளை இட்டுள்ளதுடன் பாகையை அளப்பதற்கான கோடு ஒன்றை பஸ்ஸிலிருந்து ஒட்டகம் இருக்கின்ற நிலையை நோக்கி குறித்துள்ளோம். அவ்வாறே பஸ் இருக்கின்ற நிலையிலிருந்து ஒட்டகத்திற்கான தூரம் 24 மீட்டர் எனவும் குறிப்பிட்டுள்ளோம். அப்படியென்றால் ஒட்டகத்தின் அமைவிடத்தை எவ்வாறு குறிப்பிடுவோம்?
இதோ இங்குள்ள பாகையை நாம் ஒன்று குறிப்பிடுவோம். ஏறத்தாழ 58 பாகையாக உள்ளது. வடக்கு 58 பாகை, கிழக்கு 24 மீட்டர் என குறிப்பிட வேண்டும். வடக்கு 58 பாகை, கிழக்கு 24 மீட்டர் என குறிப்பிட வேண்டும். அவ்வாறே குரங்கு இருக்கின்ற நிலையை நாம் குறிப்பிட வேண்டும் என்றால், பஸ் இருக்கின்ற நிலையிலிருந்து தெற்கு எத்தனை பாகை குறிக்கின்றது என பார்க்க வேண்டும். ஏறத்தாழ 56 பாகையெனின் 56 பாகை, இந்த தூரம் யாதோ அந்த தூரத்தையும் நாம் குறிப்பிடுவோம். எனவே இவ்வாறு வரிபடத்தில் உள்ள இடங்களை அதன் திசை தூரம் என்பவற்றை கொண்டு அதன் அமைவிடத்தை விவரிக்க முடியும். மேலும் இங்கு தரப்பட்ட படத்தை கவனியுங்கள். பஸ் இருக்கின்ற நிலையிலிருந்து குதிரை ஒன்று இருக்கின்றது, அதற்கான நிலையை அவதானித்து அதன் அமைவிடத்தை எவ்வாறு விவரிப்போம் என கவனியுங்கள். அதன்படி இது வடக்கு என்றால் இது தெற்கு திசைதானே. தெற்கு 60 பாகை மேற்கு, வடக்கு மாத்திரமே இங்கு காட்டியுள்ளோம். ஏனைய திசைகளை நாம் கண்டுபிடிக்கலாம், கிழக்கு, தெற்கு, மேற்கு. எனவே தெற்கு 60 பாகை மேற்கு 29 மீட்டர் என குறிப்பிடுவதுதான் இந்த குதிரையின் அமைவிடமாகும். இவ்வாறு வரிபடத்திலும் நாம் காட்டலாம். வரிபடத்தில் காட்டும் போது நாம் புள்ளிகளாக காட்டலாம். பஸ் நிலையை பி என, குதிரையின் நிலையை எச் என எழுத்துக்களால், ஆங்கில எழுத்துக்களால் குறிப்பிட்டு இந்த வரைபடத்தை வரைய முடியும். இங்கு உண்மையாக என்ன செய்யப்படும், கோணத்தை எவ்வாறு அளவிட வேண்டும் என்பதற்காக ஒரு கோணத்தை அளவிடுவதற்கான பாகைமானியும் வைக்கப்பட்டுள்ளது, வைத்து காட்டப்பட்டுள்ளது. எனவே இதுதான் இங்கு ஒரு அமைவிடத்தை காண்கின்ற முறையாகும். இதனை பயன்படுத்தி நாம் உண்மையான வரிபடத்திலும் கூட, அதாவது மேப்பிலும் கூட எமக்கு இடங்களை தூரங்களை கண்டுபிடிக்க முடியும். உண்மையான மேப் ஒன்றை வரைவதற்கு இது போன்ற விபரங்களைத்தான் பயன்படுத்துகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக இது இந்த பஸ் இருக்கின்ற நிலையம் கொழும்பை குறிக்கின்றது என்றால், இந்த ஒட்டகம் இருக்கின்ற நிலை ஒரு கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு பிரதேசத்தை குறிக்கின்றன. நாம் இங்கு கொழும்பை அமைவிடமாக காட்ட வேண்டியதும் இங்கு கிழக்கு பகுதியை அமைவிடமாக காட்ட வேண்டியதுமே அங்கு வரைபடத்தில் காட்டப்படுகின்ற விதமாகும். உதாரணமாக நாம் அதிலும் ஒன்றை எடுத்து பார்ப்போம். இதோ உண்மையான இலங்கையின் பாதை வரிபடத்தின் ஒரு பகுதி காட்டப்பட்டுள்ளது. உதாரணமாக ஹட்டன் என்பது இந்த புள்ளியை குறிப்பதாகவும், வடக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி இருப்பதாகவும் நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த படத்தை வரைவதற்கு ஹட்டனிலிருந்து எத்தனை பாகை, வடக்குடன் எத்தனை பாகை கோணத்தில் கண்டி இருக்கின்றதோ அந்த கோணத்திற்கும் அந்த தூரத்திற்கும் ஏற்பத்தான் இந்த கண்டி குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு வேறு அளவிடை பயன்படுத்தப்பட்டிருக்கும். உண்மையான தூரத்தை நாம் காட்ட மாட்டோம், முடியாது. உண்மை தூரத்தை பல மடங்கு குறைத்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் காட்டப்படும். அது தொடர்பாக நீங்கள் பின்னர் படிப்பீர்கள். உதாரணமாக பதுளை இங்கே குறிக்கப்படுகிறது என்றால், உண்மையில் ஹட்டனிலிருந்து பதுளைக்கான திசை என்னவோ அந்த உண்மையான திசை தான் இங்கும் அமையும். அந்த தூரம் உண்மையான தூரமாக அல்லாமல் அந்த உண்மையான தூரத்திற்கு விகிதமான ஒரு தூரமாக இது காணப்படும். நாம் தரம் 9 அந்த தூரங்களை எவ்வாறு இதற்கேற்ப மாற்றுவது, இந்த மாற்றிய தூரத்திலிருந்து எவ்வாறு உண்மை தூரத்தை காண்பது போன்றவற்றையெல்லாம் பார்ப்போம். சாராம்சம்: நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள புள்ளியின் திசை கமா அமைவை எடுத்துரைப்பதற்கும்,
அதே போல நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து குறிப்பிட்ட இடமொன்றின் அமைவு, திசை, தூரம் என்பவற்றால் காட்டும் பருமட்டான வரிபடத்தை வரைவதற்கும், வரிபடத்தை கொண்டு அமைவை விவரிக்கவும் தேவையான ஆற்றல்களை பெற்றிருப்பீர்கள். இதுவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவினை அடிப்படையாக கொண்டு பயிற்சி 24.2 மேற்கொள்ளலாம்.